ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ்ஸ்குவாட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பப்ஜி 1.0 அப்டேட் பற்றி. அப்படியே வந்து பப்ஜி பேன், அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, லீகல் ரூல்ஸு, எதுக்கு நம்ம பப்ஜியை பேன் பண்ணுறோம், அது ரிலேட்டடான தாட்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட்டு, ஆஸ் வி எக்ஸ்பெக்டட், கேம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது, யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லாயிருக்கு, புதுசாக வந்த விஷயம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ஆக்சுவலாக பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. புதுசாக வந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்லைட் இருக்குல்ல, அதில் வந்து உங்கள் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் ஷோகேஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கு யூஸி ஸ்பெண்ட் பண்ணுறப்ப தான் இருக்கும். நீங்கள் வந்து கன் ஷோகேஸ் பண்ணிக்கலாம், அதில் ஃபஸ்ட்டு ஸ்லாட் மட்டும்தான் ஃப்ரீ, அதுக்கப்புறம் 100 UC, 200 UC, 300 UC அப்படி போகுது. அதில் டோட்டலாக 6 ஸ்லாட் இருக்குது. அப்படி தான் வெஹிக்கிள் ஸ்லாட்டும், வெஹிக்கிள் ஸ்லாட் வந்து ஒன்று தான் ஃப்ரீ, மற்ற மூணும் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக யூசி ஸ்பெண்ட் பண்ணி தான் அதில் நீங்கள் ஷோகேஸ் பண்ணணும். அது எனக்கு எப்படி சொல்கிறது, பெர்மனெண்ட்டாக அப்படிலாம் லிமிட்டட் டைமா அப்படின்னு எனக்கு தெரில. அப்புறமா வந்து கேமு, நான் எராங்கல் 2.0 வந்து உள்ளே போய் செக் பண்ணேன். அதில் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல அப்டேட்டில் அந்த கிளாஸ் விண்டோஸ்லாம் கொடுத்துருக்கோம், அந்த கிளாஸ் விண்டோஸ்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் கேமில். நான் வந்து செக் பண்ண வரைக்கும் அதெல்லாம் தெரில எனக்கு. அப்புறம் வந்து கிளிச்செல்லாம் இருக்குது, நான் வந்து ஒரு கில் பண்ணிட்டு அந்த லூட் பாக்ஸ் லூட் பண்ணி ட்ரை பண்ணேன், அதில் வந்து லூட் வந்து வரல, ஏதோ கிளிச் ஆகுது என்னென்னு தெரில. அப்புறமா வந்து நான் அல்ட்ரா ஹெச்டியில் தான் ஆடினேன். இப்போது கிராஃபிக்ஸ் வந்துருக்குல்ல, அல்ட்ரா ஹெச்டி கிராஃபிக்ஸ், ஸோ அதில் செட் பண்ணி தான் ஆடினேன். 4K ரெசல்யூஷன் அப்படிலாம் சொல்கிறாங்க, 4K கிராஃபிக்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க, ஸோ அதில் தான் பண்ணி ஆடினேன். பட் நான் இப்போ யூஸ் பண்ணுற மொபைல் வந்து 11 ப்ரோ, ஐஃபோன் 11 ப்ரோ, அதுலேயே அந்த கேம் வந்து ரொம்ப கிளிச் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. FPS வந்து ரொம்ப ஒரு ட்ராப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 FPS தான் வருதுன்னு நினைக்கிறேன் அல்ட்ரா ஹெச்டியில். எனக்கு தெரியல எந்த மொபைலில் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரில. நீங்கள் ஏதாச்சும் மொபைல் ஆடினீங்க, உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். யூசர் இன்டர்ஃபேஸில் அந்த கிளிக் பண்ணுற சவுண்டு, சின்ன சின்னதாக வரும்ல சவுண்டு, அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐஓஎஸ்க்கு இப்போ தான் ஒரு 1 ஹவர் முன்னாடி தான் ஐஓஎஸ்க்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஆண்ட்ராய்டுக்கு வந்து 8:30 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், 8:30, 8:40 வந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்தியன் ஆண்ட்ராய்டு ஸ்டோர்ஸில் அது வரல, பிகேபி ஒரு அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. 8:30 வரல, 9:30 அந்த டைமில் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டவுன்லோட் லிங்க் வந்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சப்போஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணலன்னா கீழே லிங்க்கு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பப்ஜி பேன் பற்றின டீட்டெயில்ஸ். ஆக்சுவலாக மோஸ்ட்லி எல்லா யூடியூபர்ஸும் சொல்லிகிட்டு இருக்காங்க எப்படின்னா, பப்ஜி வந்து டேட்டா தெஃப்ட் பண்ணி அது வந்து சைனீஸ் கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து சைனீஸ் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஸோ அதில் இருக்க டேட்டாலாம் எப்படி போகுது எனக்கு தெரில. அப்புறமா வந்து ஆப்ஸு, மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் வந்து டெவலப் பண்ணுறது வந்து சைனீஸ் தான். அதில் வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃப் வந்து எந்த கேம் கம்பெனியாக இருந்தாலும் சரி, எந்த ஆப் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்க கஸ்டமர்ஸோட டேட்டா வந்து தெஃப்ட் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க. ஈவன் ஃபேஸ்புக்கில் கூட அந்த பிரச்சனை வந்துச்சு ரீசன், அவங்க வந்து கஸ்டமர்ஸோட டேட்டா வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூகுளில் கூட அந்த பிரச்சனை வந்துச்சு, பீப்புள் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க அவங்களேன்ட்டு. ஸோ இந்த இது வந்து எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். மோஸ்ட்லி எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த பப்ஜி கேஸில் பார்த்தீங்கன்னா, பப்ஜி வந்து ப்ளூ ஹோல் வந்து சைனீஸ் கம்பெனி கிடையாது. அதில் அந்த டென்ஷன், ஆக்சுவலாக பிசி கேம் இருக்குல்ல அது கூட டென்ஷன் ஓடுறது கிடையாது. மொபைல் வேர்ஷன் வந்து டெவலப் பண்ணுறதுல ஒரு பார்ட் தான் டென்ஷன் கேமிங்ஸ். ஸோ அதில் ஒரு 10% இருக்க ஒரு கம்பெனி வந்து எப்படி இந்த டேட்டாவை ஸ்டீல் பண்ணும் அப்படின்ட்டு எனக்கு தெரில, எதை வச்சுட்டு அப்படி சொல்கிறாங்கன்னு. நம்ம வந்து மொபைலை யூஸ் பண்ணுறோம், சைனீஸ் மொபைலே, ஒரு மொபைலில் பண்ண முடியாத ஒரு ஆப் வழியாக பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு தெரில ஆக்சுவலாக இது இந்த இது வரைக்கும் இந்த பேன் இதெல்லாம் எப்படி எது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரில. அப்புறமா வந்து சர்வர் டவுனு, சர்வர் வந்து எதுவுமே டவுன் பண்ணல. என்னோட ஆப் ஸ்டோர் வந்து இந்தியன் ஆப் ஸ்டோர் கிடையாது, இது வந்து ஆஸ்திரேலியன் ஆப் ஸ்டோரில் இருக்குது. பட் எனக்கு முன்னாடியிலேருந்தே பப்ஜி உள்ளதே இருக்குது. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சில பேர் யூஸ் பண்ணிருக்காங்க, அவங்க வந்து இந்தியன் ஆப் ஸ்டோர் வச்சுருக்காங்க. அவங்க வந்து சொன்னாங்க அவங்களுக்கு வந்து அப்டேட் வந்துச்சு, எனக்கு வந்த டைமில் அவங்களுக்கும் அப்டேட் வந்துச்சு, அவங்களுக்கும் நார்மலாக எப்படி லாகின் ஆகும் அப்படி லாகின் ஆகும். ஆண்ட்ராய்டில் தான் பிரச்சனை, கூகுள் ப்ளே ஸ்டோரில் தான் அடிச்சிட்டாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, நம்ம தேர்ட் பார்ட்டியிலேருந்து தான் டவுன்லோட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. மற்றபடி சர்வர் எதுவுமே டவுன் பண்ணல, ஏஷியன் சர்வர் நம்ம யூஸ்வலாக கனெக்ட் ஆகும்ல அந்த சர்வர்லாம் எதுவுமே டவுன் பண்ணல. ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆடிக்கலாம். எனக்கு தெரில மேபி இன் ஃபியூச்சர் பப்ஜியை பேன் பண்ண போகிறாங்களா, எனக்கு தெரில, கன்ஃபார்மாக பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி தெரில. உங்களோட தாட்ஸ் ரிகார்டிங் திஸ் சீரீஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எப்படி இருக்குது உங்களுக்கு வந்து இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா? நீங்கள் வந்து முன்னாடி லேக்னு நினச்சிங்கன்னா, நான் அந்த லேக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சா இல்லை கம்மியாகிடுச்சா, எப்படி இருக்குது யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ்ஸ்குவாட் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.